அதுவும் அழகாக உட்காந்துட்டு அங்கே யாருமே எதுவுமே பண்ணல, அது வேலையை அது மட்டும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மனுஷங்க தான் உசுரம்
வாங்குவாங்க போல கரடிக்கு அது வேலையை அது மாட்டு கம்முன்னு பண்ணிட்டு இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் யாராவது கரடியை நேரில் பார்த்துருக்கீங்களா? அப்படி நேரில் பார்த்துருந்தா என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து கரடி பிடிக்கும், ஆனால் சில நல்ல பயமாகவும் இருக்கும். கிறிஸ்லி கரடிலாம் கடிச்சு வச்சுருப்போமே, அந்த கரடிலாம் பார்த்தல எனக்கு லைட்டாக பயந்தாங்க. ஆனால் இந்த கரடியை பற்றி எந்த பயம் இல்லை, ஏன்னா சேஃபாக யாரும் எதுவும் பண்ணாமல் அது மட்டும் பப்ளிக் ரோட்டில் போயிட்டுருக்குங்க. சூப்பராக கார் மாதிரி இருக்க ஒரு வண்டியில் அறிவுடா அறிவு இந்த மாதிரி கரடி வளர்க்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ரெண்டு போடணும். ஏன்னா இதான் திடீர்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை ஏன்டா ரோட்டில் தூக்கிட்டு சுற்றுறீங்க அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. இந்த மாதிரி சில பைத்தியங்களுக்காகவே வந்து போர்டு வச்சுட்டு சேஃப்டியோடு போகணும் அப்படின்னு சொல்லணும் போல. என்ன தம்பண்ணா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி இந்த செவரியை இடிச்சுட்டு கிட்டத்தட்ட ரெண்டாவது மூணாவது மாடியிலேருந்து வண்டியை கவுத்துருப்பாங்க. அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் நான், என்னது காரை கீழே கவுத்துருப்பியா, கரப்பா முடிச்சு மாதிரி கவுந்துக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சதுனால அங்கே இருந்தவங்க எல்லாமே சேஃபு, மேலேருந்து கீழே வந்தால் என்ன ஆகுறது செதறி போயிருமே அப்படின்னு எல்லாம் தோணுவோம். ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள் எப்படி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு இறங்கி வந்திருக்கு, தெரியாமல் பார்க் பண்ணிட்டேங்க. பின்னாடி செவரி என்னங்க இவ்வளோ வீக்காக இருக்குது, கொண்டு போய் காரை வச்சு இடித்து உடச்சி விட்டு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் அங்கே இருந்தவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ரெயின் மூலயமா அந்த காரை வந்து திரும்பி உள்ளே தள்ளுறாங்க. அம்மாடியோ உழுந்துட்டு தான் என்ன ஆகுறது மண்டை பேந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போய் நிற்கிதுங்க. ஜஸ்ட்டு மிஸ் எதுவும் ஆகலை, அந்த பொண்ணுக்கும் காருக்கும் சேஃபாக வந்து கொண்டு போய் வச்சிட்டாங்க. என் ராஜதந்திரம் அனைத்தும் மீனாகி விட்டது, நான் எப்படி விட்டு போய் பார்க் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இப்படி பார்க்காச்சு, உங்கள்கிட்ட ஒரு நாள் வண்டி கொடுத்ததுக்கே இந்த லட்சம் அப்படின்னு நான் அந்த பொண்ணோட அப்பா திட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக திட்டுவாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஃபன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாக்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்பா போயிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போய் இல்லைன்னு நிற்கிறாரு. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டு யாரா நீ, என் பொண்ணு கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்மத்துட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை பற்றி இன்னும் நினைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு போட்டு சம்மத்துட்டு திட்டிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அழுகுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறிய நம்ம குடும்பம் மானமே போச்சு, உன்ன மீது நான் இருக்க அப்படி இப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிச்சு, அவங்க அப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அப்பாவோட காலில் அந்த பொண்ணு வந்துச்சு, அந்த பையனை எல்லோரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா இவ்வளோ நேரம் என் கூட தான் அந்த அப்பா வந்தோன்னே அப்படியே போட்டு தெரியாமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்தாலும் ஐயோ இந்த வேற கேட்குறானுங்களே நான் என்னத்தை பதில் சொல்கிறது அப்படி தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் இவரு லவ் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க அப்பா. எதாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி அசிங்கமாக ரோட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொன்னேன். இது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இருந்தவங்க எல்லாமே. பட் நல்லபடியாக முடிஞ்சால் நல்லது தானே, ஆனால் அங்கே இருக்கவங்களாம் அடிக்க வேண்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு காலில் விழுந்ததுனால அவங்க அப்பா வந்து சமாதானமாகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. குட் விஷயம், அப்பப்போ நடக்க வாய்ப்பு இல்லை, எப்பயாவது நடக்கும். எந்த மாதிரி இடத்த சூட் பண்ணுறாங்க பண்ணுங்க லூசுப்பைய. காய்ஸ் உங்கள் வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சது என்ன பண்ணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், யூடியூப் சம்பிரதாயத்தை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மச்சா அப்படி ஒரு சேனலுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃபேமிலி இன்னும் பெருசாகும். வேறு என்ன கண்டென்ட்லாம் வேணுமோ கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ எங்கிட்ட தான் பேசணும்னா இன்ஸ்டாகிராம் டேட்டா மெசேஜ் பண்ணுங்கள். ஈட்டிங்னு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபுட் ரிவ்யூ சேனல், ஸோ ஃபுட் ரிவ்யூ பிடிக்கணும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண நாங்கள் 2 minutes ப்ரோ. We'll be right back.